हाय फ्रेंड्स, वेलकम टू जोशिका किचन। सुवयान सत्तान कैप्सिकम सांबार एप्डी सेयरेनु पाकला वांगा। कैप्सिकम सांबार सेया और पैन वच्चिरुक्केन, आयिल ऊत्तिक्किरेन, आयिल हीट आगुम। आयिल हीट आयिट्टु कडुगु वेंदयम जीरकम सेर्त्तुक्किरेन, पोरियट्टुम। எல்லாம் பொரிஞ்சிட்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சால்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன். குடமிளகாய் எண்ணெயிலே வதங்கட்டும். தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூளும் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிட்டேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கிறேன். இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் ஆகணும். 10 நிமிஷம் நல்லா குக் ஆகிட்டு இப்போ வேக வச்ச தோரம்பருப்பை சேர்த்துக்கிறேன். தோரம்பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். சாம்பார் ரெடி ஆகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இந்த சாம்பாருக்கு பச்சை மிளகாய் சேர்க்க வேண்டியதில்லை, நம்ம குட மிளகாய் போடுறதுனால. ஏற்கனவே நம்ம சேனலில் குடமிளகாய் வச்சு பஜ்ஜி செஞ்சுருக்கோம். அதில் குடமிளகாயின் பயன்களை சொல்லியிருக்கேன். அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைன்னா பார்த்துங்க. சுவையான சத்தான கேப்சிகம் சாம்பார் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.